நாட்டின் 73வது குடியரசு தினம் தலைநகர் தில்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 73வது குடியரசு தின விழா புதுதில்லியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்பாத்தில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து ஸ்ரீநகரில் 3 தீவிரவாதிகளை கொன்று உயிர்த்தியாகம் செய்த ஜம்மு காஷ்மீர் காவல்படையைச் சேர்ந்த மறைந்த உதவி ஆய்வாளர் பாபுராமுக்கு நாட்டின் உயரிய வீரதீர விருதான அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டது. அவரது மறைவிற்கு பிறகு வழங்கப்பட்ட இந்த விருதினை பாபுராமின் மனைவி ரினா ராணி, மகன் மாணிக் சர்மா ஆகியோரிடம் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து குதிரைப்படை வீரர்கள் அணிவகுக்க குடியரசுத் தலைவர் விழா நடைபெற்ற ராஜ்பாத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு குடியரசுத் தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் ராஜபாதையில் வரவேற்றனர். குடியரசு தின விழா தொடங்குவதற்கு முன்பாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஏக் பஹத் ஹி பாவுக் ஔர் காஸ் அவசர் தேஷ் வீர மரணம் அடைந்த 26,000 மேற்பட்ட வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ள போர் நினைவு சின்னத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு புத்தகத்தில் பிரதமர் தமது உணர்வுகளை எழுத்து வடிவில் பதிவு செய்தார். குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் நமது முப்படைகளின் வலிமையை பறைசாற்றும் அணிவகுப்பு தொடங்கியது. நாட்டின் ராணுவ வல்லமையை பறைசாற்றும் வகையில் நவீன போர் தளவாடங்கள், ஏவுகணைகள், வீரங்கிகள் அடங்கிய வாகனங்கள் ராஜபாதையில் அணிவகுத்து வந்தன. சென்னை ஆவடியில் தயாரான அர்ஜுன் ரக பீரங்கி வண்டியும் அணிவகுப்பில் பங்கேற்றது. भारतीय सेनाओं के सर्वोच्च कमान टैंक PT-76 यूनिट का आदर्श वाक्य पचहत्तरवीं आर्मर्ड रेजिमेंट के लेफ्टिनेंट गुलाले स्वप्निल ரக்ஷா அனுசந்தான் ஒரு விகாஸ் சங்கடன் யானி டிஆர்டிஓ வாஹே. பின்னர் ராஜ்புத் படைப்பிரிவினர், மெட்ராஸ் ரெஜிமெண்ட், அசாம் ரெஜிமெண்ட், பீகார் ரெஜிமெண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் கம்பீரமாக அணிவகுத்து வந்தனர். வரலாற்றில் முதன்முறையாக தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் இன்றைய அணிவகுப்பில் இடம்பெற்றனர். பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டார். லெப்டினன்ட் கமாண்டர் ஆஜத் क्षमताओं की प्रदर्शन मंजूषा के साथ साथ आत्मनिर्भर भारत इंडियन कोस्ट गार्ड के इस मार्चिंग जस्ट फाइंड देम द बेस्ट मार्चिंग के राजपथ का रोमांच रहा सीमा வீரர்கள் அணிவகுப்பை தொடர்ந்து மேகாலயா, குஜராத், கோவா, உத்தராகண்ட், அருணாச்சல பிரதேசம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. ஜம்மு காஷ்மீரின் மாறிவரும் முகம் என்ற தலைப்பிலான அலங்கார ஊர்தியும் உத்தரப்பிரதேசத்தின் காசி விஸ்வநாதர் ஆலய வளாகத்தை பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தியும் இதில் இடம்பெற்றன. மத்திய கலாச்சாரத்துறையின் சார்பில் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த 150வது ஆண்டை குறிக்கும் வகையிலான வாகனமும், மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் சார்பில் புதிய கல்விக் கொள்கையை விளக்கும் வாகனமும், அஞ்சல் துறை, சிவில் விமான போக்குவரத்து துறை, ஜவுளித்துறை ஆகியவற்றின் வாகனங்களும் அணிவகுப்பில் பங்கேற்றன. ஜல்ஜீவன் இயக்கம், மத்திய பொதுப்பணித்துறையின் சார்பில் பங்கேற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த ஆண்டை உணர்த்தும் வகையிலான சிறப்பு வாகனமும் இந்த அணிவகுப்பில் முக்கிய இடத்தை பிடித்தன. வந்தே பாரதம் என்ற போட்டியின் மூலம் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில்
36 குழுக்களில் சுமார் 480 நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் ராஜபாதையில் அனைவரது கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தன. இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர் உள்ளிட்ட பல்வேறு படைகளைச் சேர்ந்த வீரர்கள் இருசக்கர வாகன சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். ராஜ்பத் பர் லோட்டஸ் ஃபார்மேஷன் மே கான்ஸ்டபிள் அஸ்வினி பராத்தே, கான்ஸ்டபிள் சிங் டெக்னிக்ஸ், கான்ஸ்டபிள் சந்தீப் குமார் அண்ட் கான்ஸ்டபிள் ரமன் சிங். நாடு சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் 75 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமிட்டு சாகச நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். This formation comprising one Dakota aircraft in the lead with two. We're all in for a very spectacular aerial display. இந்த விழாவில் மக்களவை தலைவர் ஓம் பிர்லா, அமித் ஷா, நிர்மலா சீதாராமன், அனுராக் சிங் தாக்கூர், ஸ்மிருதி இரானி, தர்மேந்திர பிரதான், ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.